புத்தர் கொடுத்தாரு. எல்லாருமே சுத்து ரூட்டு, நீங்க அதுக்கெல்லாம் ஆக்சுவலா தோண்டு போயிடணும். என்ன மூச்சுல இருந்து ஆரம்பிச்சார் அவர், ஆனபான சத்தின்னு ஆரம்பிச்சார் முதல்ல. எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல அவருக்கு, பெரிய பொருளா பாத்துட்டாரு. அவர் வந்த வகையில தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த மகாகவி காளிதாசன் ஒரு படம் பார்த்தோம் போன வாரமோ அதுக்கு முன் வாரமோ, அவன் வந்து அடிமுட்டாள். ஒரிஜினலா அவன் பேர் சின்னையான்னு தமிழ் படத்துல வச்சாங்க, சிவாஜி கணேசன் நடிச்சிருக்க. அவனை எப்படி அடிமுட்டாள்னு கண்டுபிடிப்பாங்க, நுனி மரத்துல உட்காந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான், கலையினோட ஆரம்பத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான், இந்த கலையினோட எட்ஜில் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்பா இப்படி வெட்டுறியே, ஏதான ஆயிடாதான்னு கேட்டா, அடப்போடா முட்டாள், இங்க வெட்டினா வேண்டாம் அது உடையும் சட்டுன்னு, உடஞ்சா நீ விழுவியன்றது தெரியல அவனுக்கு, புரியுதா? நீ தானே முதல்ல விழுந்து அடிபடுறன்னு தெரியல. ஸோ அந்த அடிமுட்டாள், அடிமுட்டாள்ன்றதை அப்படி கண்டுபிடிப்பாங்க. அவனை கொண்டு போய் இவங்க வஞ்சிக்கப்பட்ட பண்டிதர்கள் அனைவரும் அவனை வேஷம் போட வச்சு, பண்டிதன் மாதிரி வேஷம் எல்லாம் போட வச்சு அவனை கொண்டு போய் அந்த அவ எல்லாம் அவ அகம்பாவத்தோட உச்சி, அவங்க அப்பா அகம்பாவத்தோட உச்சி, நானினுடைய உச்சி, அந்த அந்த விலாசகத்தையோ என்னமோ அவங்களுடைய அப்பா அந்த பேர், அந்த ராணி பேர், அவங்களுடைய அப்பா வந்து அவரு, என் பொண்ணு செமித்தியா படிச்சிருக்கா, ஏகப்பட்ட பிஹெச்டி பண்ணியிருக்கா, இவளுக்கு ஏற்ற வரம் தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே போட்டிக்கு மல்லுக்கு இழுப்பார். இந்த அம்மா ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கும், அதுக்கு அவன் மொழி மொழின்னு முழிப்பானுங்க. அப்படி முழிச்ச ஒரு கும்பலில் ஒரு பத்து பேர் ஒன்னா சேர்ந்து இவளை வச்சு பண்ணணுண்டான்னு சொல்லிட்டு இந்த ஆளை அடிமுட்டாளை தேடி கொண்டு வரணும் அப்படின்னு தேடி கொண்டு வந்து கரெக்டாக எல்லாம் நடந்துடும். அதுவும் காமெடியான காமெடியாக நடக்கும். இவர் வந்து எப்பவுமே பேசி பேசி சொல்ல மாட்டார், எல்லாம் சைகை பாஷை தான் இவருது பதில்கள் எல்லாம். அவ தான் பெரிய மேதாவி ஆச்சே, அவ ஃபர்ஸ்ட் இப்படின்வான், உன்ன இவன் இப்படின்வான், அவ இப்படின்வான், அவன் இப்படின்வான், அவ இப்படின்வான், அவன் இப்படின்வான், குத்துற மாதிரி இதெல்லாம் முடிஞ்சு ஆஹா எப்பேற்பட்ட மகான்னு இவங்க விளக்கம் கொடுத்து 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 ஏற்றி விட்டு மாலையை போட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு உள்ளே போவாங்க. அவன் ஆட்டிடையன்ல எல்லாத்தையும் மானாவரிய தின்னுட்டு ஒரு ஒருன்னு கொரட்டை விட்டுக்கிட்டு அங்கே தூங்கிட்டு இருப்பான். ஓ போவா, ஏதோ கிண்டல் பண்ணுறாரு போல் இருக்கு, இதுவும் ஒரு பாணி போல் இருக்கு அவருடைய மேதாவித்தனத்தோடது கல்வித்திறனோடது நினச்சிக்கிட்டு உள்ளமாக எழுப்பி எழுப்பிட்டா, ஐயா நீங்கள் நம்பல என்ன, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஆட்டு இடையன்தான். அது கூட அவள் எழுப்பும்போது கரெக்டாக அவள் என்ன பண்ணுவா, இந்த இது இருக்குல்ல சந்தன இந்த கிண்டம் இருக்குல்ல பன்னீர் இருக்கு, பன்னீர் தெளிப்பாங்களே, நடங்கப்புறானே பாரு இது கருப்பா வந்து மூத்திரம் போயிடாம் பார் மூஞ்சி மேல அப்படின்னு வாசனை வாசனை. அப்புறம் திராட்சை கார்டு போய் எடுத்துப்பேன் புழுக்கு வேற போடுக்கு நம்ம வாசனை நம்ம இன்டர்பிரேஷன். இப்படி ஆன்மீகத்தை வந்து விதவிதமா கெடுத்திருக்காங்க, ஆனா பொருள் தான் தன்மயமாக இருக்கு.